ப்ரோ படம் வந்து ஒன் லைன் சூப்பர் லைன் ப்ரோ. ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே நம்ம வந்து சாதாரணமாக சொல்லுவாங்கள்ல போலீஸு வக்கீல் டாக்டரை மட்டும் நம்ம போய் சொல்லக்கூடாதுன்னு. இன்னொன்று பண்ணக்கூடாது அவங்கக்கிட்ட, என்ன பண்ணக்கூடாதுன்னா நம்ம எந்த விஷயத்தையும் தவறாக பண்ணிக்கூடாது. அதாவது அவங்கள எடுத்தறிஞ்சு பேசுகிறது இல்லை மற்றபடி அவங்கக்கிட்ட அந்த சின்ன சின்ன விஷயம்லாம் பண்ணுவோம்ல, அதெல்லாம் அந்த அட்ராசிட்டி மட்டும் அவங்கள பண்ணக்கூடாது. ஏன்னா நம்மளை வச்சு செஞ்சுருவாங்க. அதை முக்கியமாக வந்து நம்ம அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற சின்ன சின்ன ஒர்க்கர்ஸ் இருக்காங்கல்ல, இந்த ஆயம்மா இந்த நிறைய பேர் இந்த சின்ன சின்ன ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, அவங்கக்கிட்ட மட்டும் நம்ம எந்த விஷயமும் தப்பாக பண்ணிடக்கூடாது. அப்படி பண்ணிட்டோம்னா நம்மளை அலைய வைக்கிறதுக்கு அவங்க படாத பாடு நம்மளை படுத்தி எடுத்துருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு கண்டென்ட் தான் இது. ஆனால் இந்த கண்டென்ட்டை வந்து ஒரு ஒன் லைனை வச்சுக்கிட்டு அந்த கண்டென்ட்டை வந்து வேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லணும். ஏன்னா என் வழக்கம் போல் தமிழில் வந்து மசாலா பண்ணுறோம் படம் பண்ணுவாங்கள்ல, அதெல்லாம் கலந்து போட்டு ஆமாம் ஒன் லைன் இல்லை சூப்பராக எடுத்துருக்காங்க படத்தை. அதாவது விஷுவல்லையா நல்ல டைரக்டர் நல்ல கதை. ஆமாம் ஸ்க்ரீன் ப்ளே எல்லாம் பண்ணிட்டாங்கன்னா வழக்கம் போல் ஒரு மசாலா படம் இருக்குல்ல, அதில் தான் அந்த மாதிரி பண்ணிட்டாங்க இந்த படத்தை. அவர் நல்லா நடிச்சிருக்காரு, வயசாகிட்டு நல்லா தெரியுது. அந்த கேரக்டரும் அதுமாதிரி ஒரு கேரக்டருங்கிறதால வயசானது கொஞ்சம் தெரியுது. அருள்நிதி படம் ஃபுல்லாக ஒரு டைலாக் கூட கிடையாது, ஃபுல்லாக மௌனமாகவே தான் வராரு. மற்றபடி ஆக்டிங் வைஸ் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆனால் ரொம்ப கிரிஞ்சாக துவச்சிட்டாங்க. அருள்நிதியோட படம்னாலே நம்ம பார்க்க போகும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டாக எதாவது ஒரு இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் போனோம். ஆனால் இந்த படம் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா அவர் இது வரைக்கும் டிஃப்ரெண்ட்டாக பண்ண படத்துலேயே ரொம்ப கேவலமான படம் இந்த படம் தான். அருள்நிதி அவர் நல்லா பண்ணியிருந்தார், பாரதி ராஜா சார் நல்லா பண்ணியிருந்தார், வில்லன்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க, ஹீரோயினும் நல்லா பண்ணியிருந்தாங்க எல்லாருமே. ஆமாம் அது கொஞ்சம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு சார். டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரி, டிஃப்ரெண்ட்டான இது. பாரதி ராஜா சார் அப்பா நல்லா பண்ணியிருக்காரு. அது வந்து கொஞ்சம் காமிக்கலாக போகும், இது ரொம்ப எமோஷ்னலாக பண்ணியிருப்பாரு சார். திருச்சிற்றம்பலம்ல காமிக்கலாக போகும் அவரோடது. இதில் வந்து ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ரொம்ப நல்லா போயிருக்கும். இது வந்து சீரியஸாகவே இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருக்கு. ஸ்டோரி எப்படி இருந்துச்சு? புதுசாக பழசாக? புதுசு தான். எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக எடுத்துருக்காங்க? ஒரு ஹாஸ்பிட்டலில் அவங்க அப்பாவை அட்மிட் பண்ணியிருக்காங்க, அங்கே வர கஷ்டத்தெல்லாம் ஒரு எதிர்கொள்கிறார். அதான் கதை, அதுதான் த்ரில்லிங்காகவும் ஆகுது. அங்கே இருக்கிறவங்க தான் வில்லனாக வராங்க, அதை பேஸ் பண்ணி தான் கதை. சென்டிமெண்ட்டாக இருக்கா? அது சூப்பராக இருக்கும். அவங்க அப்பாவுக்கும் சரி தானே போராடுறாரு, நல்லாயிருக்கு. பாரதிராஜா சூப்பர். அவங்க ரெண்டு பேரோட சாங் ஒன்று இருக்குது நல்லாயிருக்கு. அவங்களோட ரெண்டு பேரோட ஃபீலிங்ஸும் சூப்பராக இருக்கும்.